தியரிங்கிறது ஒன்றுமே கிடையாது சார். பேலன்ஸ் தியரி அப்படிங்கிறது வந்து கிரகங்களினுடைய சமநிலை கோட்பாடு. பேலன்ஸ் தியரி, பேலன்ஸ்னா என்னது? சமநிலைப்படுத்துறது. சமநிலை தான் பேலன்ஸ். நம்ம என்ன சொல்லுவோம், லைஃப்பில் பேலன்ஸ் வந்து சமநிலையாக இருக்கணும். சமநிலை கோட்பாடு, தேரின கோட்பாடு, சமநிலை கோட்பாடு. ஒரு கிரகம் ஒரு விஷயத்தை தான் கொடுக்கும், ரெண்டையுமே கொடுக்காது. நம்ம ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கப்பட்ட முறையே வேறு, இங்கே நம்ம கற்றுக்கிட்டு இருக்க முறை வேறு, ஆதி காலத்தில் பிரிக்கப்பட்ட முறை வேறு. இது என்ன சொல்லணும்னா, ஒரு கிரகம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், உயிர் காரகத்தை கொடுத்தால் பொருள் காரகம் அடிவாங்கும், பொருள் காரகத்தை கொடுத்தால் உயிர் காரகம் அடிவாங்கும். இதுதான் ரொம்ப சிம்பிளாக நாங்கள் சொல்கிறது. உயிர் காரகங்கள் நன்மையை செய்தால் பொருள் காரகம் அந்த திசாபுதியில் அடிபடும் என்பது உண்மை. அது விரயமாகலாம், சில பேர் தான் குழந்தைகளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணலாம், சில பேர் தான தர்மமாக கொடுக்கலாம், மொத்தத்தில் இவருடைய பொருளாதாரம் உயராது என்பது உண்மை, சரிங்களா? இதுவே வந்து பொருள் காரகத்தை கொடுத்தால் உயிர் காரகங்கள் அடிவாங்க. உயிர் காரணம் உயிர் போயிடுவான்னு சொல்ல வரல, பிரிஞ்சிருப்பாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இது எல்லாமே இந்த பேலன்ஸில் நம்ம சொல்லித்தரோம். 2-6 வேலை செய்யும்போது நல்லா சம்பாதிப்பாங்க, குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க, என் புருஷன் எங்கேயும் கூட்டு போக மாட்டாங்கிறாங்க, என் பையன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான், வேலை வேலை சுற்றிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இங்கே விமக தான். இப்போ இதே உயிர் காரகம் வேலை செய்யும்போது குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கான்ப்பா, வேலைக்கே போகலன்னு சொல்லுவாங்க. அப்போ இவன் வீட்டுக்கு இருப்பானா, வேலையில் வேலைக்கு போவானு சொல்கிறதெல்லாம் பேலன்ஸ். சரி, அதாவது கிரகத்துடைய சமநிலைக்கு ஒரு கிரகம் கொடுப்பதை இன்னொரு கிரகம் தடுக்கும். ஓகே, குரு உயிர்ஸ்தானத்தை கொடுத்தால் சனி பொருளாதாரத்தை தான் கொடுப்பார். ஓகே, இப்போ சனி திசை பயந்துட்டு இருப்பாங்க, குரு திசையனுக்கு எடுத்து சனி திசை வேற மைனஸ் சொல்கிறாங்க, சனி திசை காப்பாற்றி கொடுப்போம். கிரகங்களுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா ராகுக்கு எது தாத்தா பாட்டி மாதிரி, குரு சனியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரி சூரியன் சந்திரன் அப்பா அம்மா, குரு சனியெல்லாம் மேனேஜர்ஸ் மாதிரி, செவ்வாய் புதன் சுக்கரன் உறவு கிரகங்கள் பேர். திசாபதி வரும்போது இப்படி தான் பலனே சொல்லணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா திசைக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்கும், காசு வரும்ன்றோம். செவ்வாய் புதன் சுக்கரன் திசைகள் நடந்து ஒருத்தர் ஜாதகத்தை தூக்கிட்டு வரான்னா காசு பணம் லாஸு, அதனால் உறவு முறை கெட்டிருக்குங்கிறது தான் வருவோம். என் பந்துக்கள் கூட சண்டை, என் அம்மா அப்பா கூட சண்டை, என் குழந்தை குட்டிகள் கூட பேசிக்கிறது இல்லைங்கிறது தான் இவங்க மிக முக்கியமான கேள்விகளாக இருக்கும். காரணம் காசாக இருக்கலாம், ஆனால் உறவு நிலைகள் நீடிக்குமாங்கிற கேள்விகள் இந்த செவ்வாய் புதன் சுக்கரனில் வரும். இந்த குரு சனியில் என்ன வருவாங்க தெரியுங்களா, காசு பணம் சம்பாதிக்கிறத பற்றி தான் பேசுவாங்க, தொழில் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும். ராகு கேதுக்களெல்லாம் வந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை நான் ஈட்டுவேண்ணா, இதுதான் எங்களுடைய விஷயமாக இருக்கும். சூரியன் சந்திரன் வந்து கௌரவத்தை பற்றி மட்டுமே பேசும். சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்திகள், தசாபுத்திகள் சூரியன் வந்து கௌரவம், சுய கௌரவம், எங்கே போனாலும் நான் மதிக்கணும், எந்த வீடாக மதிக்கணும். சந்திரனை வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார கௌரவம். இந்த பெண்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, நகையை போட்டு போய் நான் இங்கே வாங்கினேன், இத்தனை லட்சத்துக்கு வாங்கினேன், அத்தனை 1000க்கு வாங்கினேன், அதை கேட்டால் தான் அவங்களுக்கு அது கௌரவம், கேட்கலன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, வெளியே போய் பாரு கண்டுக்கவே இல்லை பாரு அப்படிம்பாங்க. இதுதான் இந்த சூரியன் சந்திரனுடைய விஷயங்கள். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்குமே சில ரூல்கள் இருக்கு, இதுதான் பேலன்ஸ். அது என்ன பேலன்ஸ் பண்ணுதுன்னு புரிஞ்சிட்டிங்கன்னா அவங்க நீங்கள் ரெமெடி கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்குன்னு நீங்கள் தெளிவாக சொல்லிடலாம். ஸோ இந்த பேலன்ஸுங்கிறது சமநிலை கோட்பாடு. ஒரு கிரகம் கொடுத்தது இன்னொரு கிரகம் கெடுக்கும், ஒரு கிரகம் கெடுத்தது இன்னொரு கிரகம் கொடுக்கும். இப்போ 9 கிரகங்கள் இருக்குன்னா ஒரு ஜாதகத்தில் அதில் எத்தனை கிரகங்கள் சமபங்க செய்யுமா இல்லை வந்து அதை சொல்லலை, குரு கொடுத்தாரு, குருவும் சனி ஏறக்குறைய ஈக்குவலாக தான் இருக்கும். குரு கொடுத்தாரு சனிக்கு எடுத்துருவார், சனி கொடுத்தாலும் குருக்கு எடுத்துருவார். உதாரணத்துக்கு சொல்ல, மேஷ்ல இருந்து குருக்கு எடுப்பார், கும்பலர்னு சனிக்கு எடுத்துருவார். என்ன சார் யோகாதிபதி லக்னாதிபதி அப்படிலாம் ஏகப்பட்ட ரூல் பேசுவாங்க, அதெல்லாம் எந்த ரூல் ஆகாது, அது விரையாதிபதி உனக்கு, அது பொருளாதார விரைய வீடுகள். கும்பலக்னத்துக்கார கும்பராசிக்கார 99% பொருளாதாரத்தை இழந்துட்டேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் மட்டும் கேளுங்க, கீழேயே நோட்ஸ் வரும் உங்களுக்கு. மேச லக்னத்துக்கார எத்தனை பேர் குரு திசையில் தோத்தீங்கன்னு கேளுங்க, சொல்லிடுவாங்க. துலா லக்னத்துக்கார எத்தனை பேருக்கு புதன் வீட்டில் ரெண்டு கிரகம் திசை நடத்தியோ இல்லை புதன் திசை நடத்தியோ தொழில் லாஸ் பண்ணான்னு கேளுங்க, சொல்லிடுவாங்க, சரிங்களா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஏதாச்சும் இந்த திசையை பற்றி இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே அதே நம்ம ஐயாட்ட கேட்கலாம். அதே போல் நீங்கள் வந்து ஐயாவை டீட்டெயிலாக இன்னும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அவருடைய ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஃபோன் நம்பர் போட்டு எழுதுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கால் பண்ணி கூட டவுட்ஸு ஏதாச்சும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றியோ இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கேன், இதெல்லாமே பராசரருடைய சித்தாந்தத்திலேருந்து எடுக்கப்பட்டது தான். ஸோ அவருக்கு தான் இந்த பேரும் புகழும், எனக்கு ஜோதிடம் கற்றுக்கூட அத்தனை குருமார்களுக்கு இது போய் சேரும். ஆனால் இந்த முறையை வந்து நம்ம உயிர் பொருளாக பிரித்தது, 12 6 கட்டங்களாக பிரித்தது, உயிர் வீடு பொருள் வீடும் பிரித்ததில் நம்மளுக்கு ஒரு சிறிய பங்கு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய பேர் சரவணன் சோமசுந்தரம், என்னுடைய நம்பர் வந்து 7806987997. இந்த நம்பருக்கு எப்போ கூப்பிட்டாலும் ஈவினிங் 8 மேலே கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க, வாட்ஸ்அப் மெசேஜில் உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். கால் பண்ணிங்கன்னா கிளைண்ட் பார்த்துட்டு இருப்பேன், கண்டிப்பாக அந்த டைத்தில் பேச முடியாது. தொடர்ந்து கால் அடிச்சிங்கன்னா எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், உங்களுக்கு எடுக்கலன்னு கோபம் வரும். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ஃபுல்லாக கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதனால் எப்போவுமே 8 தனிப்பட்ட முறையில் பேசணும்னா 8 மேலே கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துருங்க, அதை பார்த்து நான் கண்டிப்பாக 24 ரிப்ளை கொடுத்துருவேன், சரிங்களா?
நிறைய பேர் இப்போ வந்துட்டு பேலன்ஸ் தேரி படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரூல் இருக்குது, நிறைய ரூல்ஸ் இருக்குது. நம்ம ரூல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஜாதகத்துக்கு சொல்வது இன்னொரு ஜாதகத்துக்கு பொருந்தாது. அதே போல் அந்த ஜாதகத்துக்கு, இப்போ துலாலகணத்தை பற்றி நான் பேசினா அடுத்த துலாலகணத்துக்கு அது பொருந்தாது. ஏன்னா ரூல்கள் வந்து, கிரகங்கள் வந்து என்ன சொல்லணும்னா தனக்குள்ள மாற்றிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூணு ரூல் இருக்குது. இந்த மூணு ரூலை பற்றி பேசணும்னா நம்ம மணிக்கணக்காக பேசணும். ஏறக்குறைய 300-400 மணி நேரம் வீடியோ ஆடியோஸ் எங்கிட்ட இருக்குது பேலன்ஸ் தியரியை பற்றி. சப்ஜெக்டை எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரகத்தினுடைய ரூலு, அதுக்கப்புறம் அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு, பேலன்ஸ் தியரின்னு என்னங்கிறது புரிஞ்சுக்கிறக்கே உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆடியோ கேட்கணும். நம்ம எதனை அடிப்படையில் பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்கணும். அதுக்கப்புறம் கிரகத்துடைய ரூல்ஸு, அந்த ரூல்ஸை எப்படி அப்ளிகபிள் ஆக்கணும், எந்த திதி இருக்குது, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது தான் ஒரு பலன் கிடைக்கும். ஒரு சாப்பாடு பண்ணுறோன்னா சாப்பாடு பண்ணிடலாம், குழம்பு வைக்கணும்னா நீங்கள் எல்லா பொருட்களையும் போடணும். கரெக்டான முறையில் போட்டாலே சரியான குழம்பு வரும். அது மாதிரி தான் ஜோதிடமும். நம்ம வந்து ஓ இந்த பொருள் இருந்தாலே போட்டுடலாமா, இப்படி சொன்னாலே போட்டலாமா, ஒரு ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா தோற்று போயிடுவீங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீ நிற்பாங்க எங்கிட்ட வந்த ஒரு ஜாதகம் சிம்மலக்னத்துக்காரங்க, சிம்மலக்னம் சரியா, சரி வேணாம் அவங்க வேணாம் வேணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் எங்கட பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இல்லை அவங்க உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஜாதகம் போட்டுட்டோம், அப்புறமா நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேளுங்க. ஓகே ஓகே. இல்லை போட்டோம்னா என்ன பிரச்சனைனா, நம்ம நெகட்டிவாக சொல்லும்போது அவங்களுக்குள்ள உறுத்தும். ஒரு தனிப்பட்ட முறையில் பேசிக்கிறது தான் நல்லது. சரியா? பப்ளிக்கில் பேசுகிறேன். பப்ளிக்கில் பேசுனா நான் வந்து நெகட்டிவாக பாசிட்டிவ் எனக்கு யாரும் என்ன தெரியும், நான் மட்டும் சொல்லிடுவேன், அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நான் பார்த்த ஜாதகம் என்கிட்ட நிறைய இருக்கு. சரியா? இப்போ பாருங்க, சிம்மலக்னம் சரிங்களா, சிம்ம லக்னம், இவங்களுக்கு கிரகம் வந்து திசை நடத்துது. சரிங்களா? நடக்கிறது வந்து புதன் திசை, புதன் திசை. சரியா? இப்போ நாங்கள் பார்த்த உடனே இது என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து சந்திரன் எங்கே இருக்காருன்னு நாங்கள் பார்ப்போம். சந்திரன் எதுக்கு சார் சந்திரன் இருக்குன்னா, இவர் விரையாதுங்க, இவர் ஃபஸ்ட் ஹாஃபில் ஜெயிப்பாரா செகண்ட் ஹாஃபில் ஜெயிப்பாராங்கிறது நம்மளுடைய கான்செப்ட். அப்போ இவங்க வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்காங்க, இவங்க ஜாதகம் வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்காங்க. வளர்பிறை சந்திரன் இவங்களுக்கு வந்து சந்திரன் சாரமே வாங்கி இந்த இடத்துல இருக்கு. எப்படி இங்கே இருக்கு? அப்போ சந்திரன் இங்கே இருக்கும்போது என்ன சொல்லணும்னா, விரையாதிபதி எதிராளிக்கு பொருளாதாரத்தை கொடுத்துட்டார். எப்படி சார் எதிராளின்னா, நம்மளுடைய ஜாதகப்படி வந்துனா 1, 2, 3, 4, 5, 6 கட்டம் தான் இவங்களுக்கு சொந்தம் ஜாதகத்துக்கு. அடுத்த 6 கட்டம் வந்து எதிராளிகளுக்கு சொந்தம். ஏழாம் பாவம் வந்துட்டாலே எதிராளிகளுக்கு சொந்தம். நம்ம கட்டத்துக்குள்ள என்ன வேணால் விளையாடலாம். வெளியே போயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த பரமபதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இது விளையாடுறீங்க, என்னது செஸ் விளையாடுறீங்க, 64 கட்டம் இருக்கும். 64 நம்மளுக்கு எவ்வளோ சொந்தம், 32 கட்டம் தான் சொந்தம். அந்த 32 கட்டத்துக்கு நீங்கள் என்ன விளையாண்டா எவ்வளோ வெட்ட மாட்டான், 32 தாண்டிட்டீங்கன்னா வெட்ட ஆரம்பிச்சிடலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி. சரிங்களா? இப்போ இந்த சந்திரன் வந்து இங்கே போய் எதிராளிக்கு பொருளாதாரத்தை கொடுத்துட்டாரு. இவங்களுக்கு வந்து உயிர் ஸ்தானம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. நான் எடுத்தோடனே முடிவு பண்ணிடுவேன், இவங்க என்ன திதியாக வேணா இருக்கட்டும், என்ன திதியாக வேணா இருக்கட்டும், இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஜெயிக்க மாட்டாங்க, லைஃப்பில் செகண்ட் ஹாஃபில் தான் ஜெயிப்பாங்க. லைஃப்பில் செகண்ட் ஹாஃபில் தான் ஜெயிப்பாங்க. சரிங்களா? செகண்ட் ஹாஃப்ன்றது வந்து திதியை பிரிப்போம். ஒரு வயசு, ஆமாம் வயசு இருக்கா? ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 7வது திதியில் பிறந்தவங்க, சப்தமி திதி அப்படி வச்சுக்கோங்க. சப்தமினா ஒரு திதிக்கு எத்தனை வருஷம் சொன்னோம், 4 வருஷம் தோமா, 7 லாங் 28. சரிங்களா? சப்தமி திதியில் பிறந்திருக்காங்க, 7 லாங் 28. அப்போ 28 வயதுக்கு முன்னாடி இவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒன்றுமே கிடையாது. 28 வயசில் யாராக இருந்தாலும் வேலைக்கு போகிறது எல்லாமே இருக்கும். 28 வயசுக்குள்ள பெரிய லாபங்கள்லாம் கிடையாது. அப்போ 28 வயசில் பெரிய லாபங்கள் இல்லைங்கிறப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, உங்களுடைய ஜாதகமே 28 வயதுக்கு அப்புறம் தான் சுய ஜாதகமாக வேலை செய்யும். சுய ஜாதகம் எப்படி, சுய அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்குது, அங்கே தான் நல்லது கிடையாது நடக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ 28 வரைக்கும் பெரிய லாபத்தில் இவங்க இல்லை. அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், விரையாதிபதி பொருளாதாரத்தை கொடுக்கல, 28க்குள்ளே செட்டில்மெண்ட் ஆக முடியாது. அப்போ வந்து இவங்க அம்மா அப்பா சேர்த்து வச்ச சொத்து இதெல்லாம் இவங்க லாபமாக அமையும், இவங்களால சம்பாதிக்க முடியாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 22 வயசுல பிசினஸ் பண்றாங்க. 22 வயசுல பிசினஸ் வச்சு கொடுத்துட்டாங்க. 28ல மிகப்பெரிய லாஸ், 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, 1 கோடி ரூபாய்க்கு மேல லாஸ். மரக்கடை வச்சு கொடுத்து மரக்கடையில லாஸ். அப்போ 22 வயசுல ஒருத்தர் பிசினஸ் பண்றது நல்ல பேரு. இந்த சின்ன வயசுல பிசினஸ் கவனிச்சுன்னா எவ்வளவு பெரிய பேர் கிடைக்கும். ஆனால் 28 வயதுக்குள்ளார இவங்க 1 கோடி ரூபாய்க்கு மேல லாஸ் பண்ணாங்க. இது வந்து என்னோட லைவ் கிளைண்ட்டுங்க, அவங்க கூட பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாதனால நான் பேர் சொல்லாமல் இருக்கேன். 1 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ்.
நாங்கள் கேட்குறோம், 28 வயதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது வேலை பண்ணியிருந்தீங்கன்னா கஷ்டம் சார், தொழில் எதுவும் அமையாதுன்னா வேலை பிரச்சனையாக தாங்க வந்திருக்கேன்னா. இவங்க வரும்போது இவங்களுடைய வயசு 34 நம்ம கிட்ட வரும்போது, சரிங்களா? அப்போ சொல்ல 28 வயதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க, வேலைக்கு போனீங்க, எல்லாம் ஓகே சார், பிஸ்னஸ் எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ் ஆனால் உங்களுடைய திசா புத்திகள் மைனஸாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னோம். ஆமாம் சார், எனக்கு மரியாதை பற்றி நீங்கள் சொன்ன கான்செப்ட் பொருளாதாரத்தை கொடுக்க நான் மிகப்பெரிய லாஸ் ஆனேன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க நம்ம கிட்ட வரும்போது புதன் திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, புதன் திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம சொல்கிறோம் சார், புதன் திசை நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து, புதன் இது பொருளாதாரம் வீடுங்க, இது பொருள் வீடு. அதாவது காலபுருஷனுக்கு 1, 3, 5, 7, 9 சரி 9, 11 இதெல்லாமே உயிர் வீடு. அதான் பேலன்ஸ் சரி படித்தா தான் பிடிக்கும், இது எப்படி எடுக்கிறீங்களா கேட்டால் ஒன்று சொல்ல முடியாது, சரியா? அதில் வந்து இது மீதி இருக்கிறத 2, 4, 6, 8, 10, 12 இதெல்லாம் பொருள் வீடு. ஓகே, அப்போ பொருள் வீட்டில் இருக்காரு, 6 கட்டத்துக்குள்ளே இருக்காரு, புதன் வந்து நேர்நிலையில் இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை. புதனுக்கு வந்து நம்ம பிரிக்கிறோம், புதன் கிரகம் திசை நடத்துது 33%, வீடு கொடுத்தவனும் புதனே 33%, அதுக்கப்புறம் வந்து சாரம் வந்து இங்கே வந்து செவ்வாய் சாரம்னு நினைக்கிறேன், செவ்வாயோ அல்லது சந்திரன் சாரமோ, மேபி செவ்வாய் சாரமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், சரிங்களா? 33% இப்படி வச்சுக்கோங்க, மொத்தம் 99%, சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதனும் நல்லா இருக்காரு, வீடு கொடுத்தனும் நல்லா இருக்காரு. வீடு கொடுத்தவங்க தான் பாக்கெட் மாதிரி, நீங்கள் 1,00,000 சம்பாதிச்சாலும் பாக்கெட் ஓட்டையாருந்தாகும் கொட்டிட்டு போயிடும். அப்போ 66% நல்லா இருக்கீங்க சார், புதன் திசை ஆரம்பித்து நல்லது நடக்க போகுது சார், சூப்பராக இருக்கும், பக்காவாக சம்பாதிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இல்லை சார், இது பெருசாக ஒன்றும் வரலையே அப்படின்னு சொன்னோம். அப்போ நான் சொன்னேன், இந்த புதன் திசை எடுத்தோன்னு நம்பி பண்ணுமோன்னா பண்ணாது. ஓகே, நல்லா இருக்கும்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, எங்கே வேணால் போய்க்கோங்க, லைஃப்பில் ஜெயிக்க போகிறீங்க. நான் மாற்றுக்கிறது சொல்ல மாட்டேன், பெரிய லெவலில் சம்பாதிப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதனுக்கு ஆட்சி வீடு, உச்ச வீடு, மூலத்துறைக்கான வீடு, 3 நிலை இருக்குது. 3 நிலை ஏதோ ஒரு நிலையில் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக தான் இருக்காரு. சம்பாதிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவர் இல்லவே இல்லை அப்படின்னாரு. எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, நான் சொன்ன பண்ண பிஸ்னஸ் என்னென்னு கேட்டப்போ மரக்கடை பிஸ்னஸ் சொன்னார், சேம் அதுவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னா மறுபடியும் பண்ணுங்கள், நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணுங்கள், காசு வரும்னு சொன்னோம். சரி, மறுபடியும் டைம் எடுக்கணும் இல்லையா, சரி இப்போ நம்ம எடுக்கணும் பாருங்கள். இந்த இடத்துல நான் பார்த்து பொருளாதாரம் வரும்னு சொல்லிட்டு யாருக்கும் 66% நல்லா இருக்கு. இந்த செவ்வாயும் சரியா தெரியல, அதனால இது நான் எடுக்கல, விட்டுருவோம், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், 66% நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு, இந்த புதன் எப்போ வேலை செய்வார் நடத்து, நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னா புதன் திசை வந்தோம்னா நல்லது பண்ண நினைப்பாங்க, தப்பு. இந்த வீடு ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட், இந்த வீடு ஓப்பன் ஆகாம சார் நீங்க வந்து உங்ககிட்ட காசு இருக்கு சார், நான் வந்தா நீங்க கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க இருந்தா தானே கொடுப்பீங்க, இல்லாம எப்படி கொடுப்பீங்க? அப்ப நான் உங்க வீட்டுக்கு வர சொல்றீங்க, நீங்க வீட்டுல நீங்க இருந்தா தானே கிடைக்கும். அப்ப இந்த வீடு எப்போ ஓப்பன் ஆகும், புதன் திசை வந்தானே ஓப்பன் ஆயிடுமா? ஆகாது, சுய புத்தி வேலை செய்யும், சரிங்களா? ஆனா சுய புத்தி வேலை செய்ய சுய சாரத்தில் இருக்கும், சுய சாரத்தில் இல்லை. அப்ப சுய வீட்டுல தான் இருக்காரு, அப்ப சுய வீடு பெருசா வேலை செய்யாது. அப்ப என்ன சொல்றோம், இந்த புதனுடைய திசா புத்தியில் எழுதுங்க, புதனுடைய திசா புத்தியில் எழுதினா என்னென்ன வருது, புதன் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி இதான் ஆர்டரே. இந்த வீடு எப்போ ஓபன் ஆகும் சொல்லுங்க, புதன் திசை, புதன் திசையில என்ன நட்சத்திரம் இருக்கு, சூரியன் சந்திரன் செவ்வாய். ஓகே, இந்த புத்தி வராம இந்த வீடு ஓபன் ஆகாது, ஓபன் ஆனது ஒரு ஆக்டிவே ஆகாது. இப்போதான் நீங்க கிரகத்தை ஆக்டிவேட் பண்ண முடியும், நீங்களா நட்சத்திரம் ஆக்டிவேட் பண்ண முடியாது. சார் எனக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துட்டீங்க, நான் இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு புதன் திசை தான், ஸ்டேஜ் ஏற்றி விட்டுட்டீங்க, ஸ்டேஜில் நான் எப்போ பேசணும், அப்போ நான் எப்போ பேசணும், நான் எப்படி, நான் யார் முடிவு பண்ணுவாங்க? அங்கே இருக்கக்கூடிய வீட்டு அதிபதிகள், வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் முடிவு பண்ணும். நான் வந்து புதன் திசை வந்தோன்னே இந்த சூரியன் வந்தோன்னு ஆக்டிவேட் ஆகிடுவேன், இந்த வீடு ஓப்பன் ஆகிடும். புதன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டார், ரெண்டு வீட்டு ஓப்பன் பண்ணிட்டாரு, சூரியன் வந்தோட இந்த வீடு ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடும், இந்த இடம் பரபரப்பாயிடும், ஏ வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாயிடும். உத்தரம், அதுக்கப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இருக்கு, செவ்வாயுடைய சாதம் செவ்வாய் வரும்போது நல்லா இருக்கும். அப்போ இந்த இடத்துல வரும்போது சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாரு. இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, புதன்ல கேது இருந்ததா, புதன்ல கேது எங்க இருக்காரு, இந்த இடத்துல கேது புத்தி ஏதாவது இருக்கா, இல்ல எங்க இருக்கு, நேர் இந்த வீட்டுல, இந்த வீட்டுல இருக்கு, பைசா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா 1, 2, 3, 4, 5 அஞ்சாம் வீடு வேலை செஞ்சா, லக்னத்துக்கு அஞ்சாம் வீடு வேலை செஞ்சா லாஸ்ன்னு சொல்றோம். ஓ, நீங்க இங்க பிசினஸ் பண்ணீங்க லாஸ் பண்ணக்கூடாதுன்றோம், அதான் சுய புத்தி வேலை செய்யாதுன்னா, சரிங்களா? அப்ப கேது அவுட்டா, சரி சுக்கர புத்தி எங்க இருக்கு, இதுலதான் இருக்கு, அஞ்சாம் இடத்துல தான் இருக்கு, கரெக்டா? அப்போ அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது அஞ்சாம் இடம் வேலை செய்வாரா, அப்ப மீண்டும் லாஸ் தான். அப்போ புதன்ல புதன், புதன்ல கேது, புதன்ல சுக்கரன் பண்ணீங்கன்னா லாஸ் தான், இது வந்து லாஸ் கிடையாது. இங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் மறுபடியும் பண்ணக்கூடிய, ஏன்னா கிரக லாபத்துல இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பாரு. இவர் என்ன பண்ணாரு, புதன் ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் தொழில் ஆரம்பிச்சாரு,
சுக்கரன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டாரு கையில வரலான்ட்டார். நான் சொல்ற லாபத்துல இருந்தா அந்த இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க பேஸ்மெண்ட்ட போடுறீங்க, வீடு ஆகல, வீடு ஆகலன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் வீடாய், புரியுதா? அதுக்கப்புறம் சுக்கரன் முடிஞ்சு சூரியன் வந்து ஆரம்பிச்சாரா, சூரியன் சந்திரன் செவ்வா. இப்ப ராகு குரு சனி இங்க வரா பாருங்க, ராகு குரு சனி இந்த வீடு 16 லக்னத்துக்கு 16 வீடா, இது வேலை செய்யுமா? சரி, இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல அபிஜித் எடுங்க, புதன், புதன் கேது சுக்கரன் சூரியனா, அதுக்கப்புறம் ராகுவா, புதன் நல்லா இருந்தா சூரியன் நல்லா இருப்பாரா? சூரிய புத்தி வந்தவன சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது நான் பார்த்து 4-5 வருஷம் ஆயிடுச்சு, அது வேற விஷயம். சரியா, சூரிய புத்தி வந்து கூப்பிட்டாரு, சா தலைவரே நீங்க சொன்ன மாதிரி ஆர்டர் எல்லாம் கிடைச்சிருச்சு தலைவரே அப்படின்னாரு. சந்தோஷங்க, நல்லதுங்க, நான் தான் சொன்னேன்ல கேட்கணும் என்ன உங்களுக்கு என்ன வேணும் கேட்டாரு. தீபாவளி ஏன்னா ட்ரெஸ் வந்துடும். சரிங்களா, சென்னை போனோம்னா சூப்பரா நம்மளை பிக்கப் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி நல்ல அருமையான ஆள். சந்திர புத்தி வந்தோடனே சம்பாதிச்சாரு, அகைன் இன்வெஸ்ட் பண்ணாரு. இது நஷ்டாதிபதி இல்லையா, லாபத்தை கொடுக்கலாம். எங்க இருக்காரு, லக்னத்துக்கு 10 இருக்காரு. மறுபடியும் தொழில் ஒரு பிரான்ச் ஆபீஸ் ஓபன் பண்ணாரு. நான் கையில காசு கரையினேன், இன்னொரு ஆபீஸ் போட்டேங்கன்றாரு. செவ்வாபதி வந்த உடனே இந்த லக்னத்துக்கு என்னங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 4, 9 அப்பாவோட சொத்து விருப்பம் வந்துருச்சு. 4 வீடு கட்டுறீங்க, வீடு கட்டுவீங்க சார், வீடு வாங்குற மாதிரி காட்டுதே செவ்வாபதியில சொல்ற. மாசம் மாசம் பாப்பாரு, 3 மாசம் வந்து கூட்டுருவாரு, ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்ட்டு. அப்புறம் வீடு வாங்குற மாதிரி இருக்கே, இல்லை வந்து நீங்க இல்லைன்னா சொத்தை இது பண்றீங்களா பிரிக்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தேன். இல்லை அப்பா சொத்து கொடுத்துட்டாருங்க, அப்பா சொத்து வந்துருச்சுங்க, தனி ஒன்று வீடு ஒன்று கொடுத்துட்டாருங்க அப்படின்னாரு. அப்பா இது லாபமா இருக்கு, இவர் கட்டினா மொத்தத்துல வீடு வந்துருச்சு, சொத்து வந்துருச்சு. இப்ப பாருங்க, இந்த புதன் சூரியன் வந்துருச்சா, புதன் சூரியன் அமைச்சு சொல்லமா, சூரியன் வந்து நல்லா வளர்ச்சி. இனி ராகு வரல, போயிட்டு இருக்கு. புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் ராகு தான் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ராகு புதனுக்கு ராகு என்ன சொல்லியிருக்கா, புதன் சூரியன் கொடுத்த ராகு கெடுக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ராகு புத்தியில மட்டும் கவனமா இருங்கன்னு சொல்லியிருக்கோம். நஷ்டம் பெருசா வராது, ஆனா ராகு ஒரு பிரச்சனையை பண்ண ட்ரை பண்ணுவார். கிரக அதாவது திசைநாத நல்லா இருந்தா இதுல சின்னதா ஒரு வீழ்ச்சி இருக்கும். நான் இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எக்காரத்தை கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, இருக்கிறத ஓட்டிக்கங்க. ராகு வந்து எனக்கு தெரியல ஃபுல் ஜாதகம் ஞாபகம், இது நம்ம இதுல இருக்கு சார்ட்ல இருக்கு. இந்த ராகு வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு சின்ன நஷ்டத்தை ஏற்படுத்துவாரு. எப்பவுமே புதன் கொடுத்தா சூரியன் கொடுத்துருவாரு, ராகு நஷ்டத்தை ஏற்படுத்துவார். அப்ப ராகு எங்க நஷ்டத்தை ஏற்படுத்துவாங்க, எல்லாருக்குமே கொடுத்துவாங்க. புதன் கொடுத்தா சூரியன் கொடுத்துருவாரு, ராகு நஷ்டத்தை ஏற்படுத்துவாரு. புதன் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், சூரியனும் கொடுக்க மாட்டார், ராகுல தான் லாபமே. ராகு நான் சொன்ன அபிஜித் சொன்ன இல்லையா, அவன் போயிடணும். அப்ப நான் என்ன சொல்ல, ராகு புத்தி கவனமா இருக்கேன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்ன, ராகு புத்தியில வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன், பார்த்து பண்ணுங்க, பார்ட்னர்ஷிப் மட்டும் கவனமா இருங்கன்னு சொல்லிட்டோம். ஏன் சொன்ன பார்ட்னர்ஷிப்னா, நேர் 7 பார்த்து ராகு நட்சத்திரம் இருக்கும். அப்போ இவருக்கு லாபத்துக்கு இல்ல, எதிராளிக்கு தான் லாபம். அடுத்த நம்ம நீங்க போடுறீங்களான்னு கேட்டேன். ஆமா சார், பார்ட்னர்ஷிப் பண்ணலாம்னு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காரு. கவனமா இருங்க சார், எனக்கு சரியா படல. ஏன்னா அவருக்கு வந்து அவருக்கு லாபமா முடியும், இவருக்கு லாபம். ஏன்னா 7 இடத்துக்கு பாருங்க, ராகு நட்சத்திரம் 1-9 இருக்கு, பிரத்தியாருடைய பணம் வரும். 1-9 யாருக்கெல்லாம் வேலை செய்து அவங்களாம் அடுத்தவங்க காசு வரும். அப்ப இவர் அங்க கொண்டு போடுறாரா, இது லாபத்துல முடியற மாதிரி எனக்கு தெரியல, கவனமா இருக்குமே, காசு போச்சு வந்துடக்கூடாதுன்னா, இல்ல சார் சின்னதாக போடுறேன்னு இருக்காரு. அப்ப அவருடைய காசு நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஜாதகத்தை இப்படிதான் அணுகும், அணுகி இந்த இடத்துல கவனமா இருங்க, இந்த இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு கெட்ஸ் ஒன்று இல்லையா, இந்த இதுதான் இந்த ஜாதகம். இப்படி எடுத்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். சரி, இங்க பாருங்க, இவருடைய இடத்துல இந்த லக்னம் இருக்கு இல்லையா, அவருடைய புள்ளியே வந்து பாத்தீங்கன்னா உத்தரம். ஒரு ஜாதகத்துல ஜெயிக்கணும்னா புதன் சூரியன் வந்துச்சுன்னா, சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகுவா, இங்க புதனா, இவர் புதன் திசை கொடுத்தா சூரியனும் கொடுப்பாரு. லாப நஷ்டம் இதுக்குள்ளதான் மாறி மாறி இருக்கும். ஒரு இடத்துல அடிபடுறார், ஒரு இடத்துல நல்லா இருக்காருன்னு இதான். இதை புரிஞ்சிட்டீங்கன்னா ஈஸி, இது நான் ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன். இதை சொல்றது எனக்கு 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான கேள்வி எல்லாம் மறந்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் சார் டவுட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்லணும், உங்க விஷயத்துக்காக வந்து அதை மட்டும் கேளுங்க. கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வெற்றி புள்ளிகளை நான் எடுத்து கொடுத்துருவேன். சரிங்களா, கொடுத்தீங்கன்னா ஜெயிக்கலாம். இவர் ரொம்ப சிம்பிள் தான், கிரையாதிபதி பொருளாதாரத்தை கொடுக்குறாரா இல்லையா, கொடுத்தாருன்னா முதல் பகுதி லைஃப்ல செட்டில்மெண்ட், இல்லைன்னா செகண்ட் ஆஃப்ல தான் செட்டில்மெண்ட். அதை சொன்னேன், திதி வந்து யாருக்கும் சப்தமி திதி சொன்னேன். திதி பாருங்க, 7 திதி வச்சுக்கோங்க, 7-28 28 அப்புறம் தான் இவருடைய வளர்ச்சியா இருக்கும். அதாவது விரையாதிபதி பொருளாதாரத்தை கொடுக்கலன்னா, இது வரைக்கும் அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒன்னும் யாராவது சார்ந்து வாழணும், இல்லைன்னா சம்பாதிச்சதை லாஸ் பண்ணுவாரு. இவர் அப்பா அம்மா கட்டுப்பாட்டுல இருந்தவரு, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது என்னது தொழில் பண்ணியும் லாஸ் பண்ணவர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 28 அப்புறம் நல்ல வளர்ச்சி. இது எது வரைக்கும் போகணும் ஒரு கான்செப்ட் வேணும் இல்லையா. நம்ம 7 திதி இங்க இருக்குதுன்னா 7-28 மறுபடியும் இந்த திதி வந்து மீட் ஆகிறதுக்கு, அப்போ இது வந்து 15 திதி வரைக்கும் வரும். 15 எவ்வளோ வச்சுங்க, 28
இங்கே வந்து 60 வயசா? ஆமாம், 28 60 வயசு வரைக்கும் நல்லா இருக்கும். என்ன ஆனாலும் சரி கீழே போயிட மாட்டார், கீழே போக மாட்டார். நடுவில் ஒரு திசையாக கெடுத்தால் கூட ஓகே, ஏற்கனவே ஒரு 10 கோடி சம்பாதிச்சிட்டேன்னா அதில் 2 கோடி லாஸ் பண்ணுன்னு சொல்லுவார. தவிர ஓவராலாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா சார் லாஸ் தான் இந்த திசா புத்தி, ஆனால் பெருசாக இல்லை சார், தப்பிச்சுக்கிட்டேன் சார். இதே இதுக்குள்ளே வந்துட்டாருன்னா நீங்கள் 10 கோடி வச்சுருந்தாலும் சரி அது மைனஸ் ஆகிட்டே போக தவிர ப்ளஸில் வராது. ஓகே, இதை புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸி. இதை வச்சு நாங்கள் மார்க்கெட்டு தூங்குதா இல்லை மார்க்கெட் நல்லா டாப்பில் போகிறாரா, ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் பூமிங்காக போதா இதை வச்சு சொல்லுவார். நல்ல பூமி மாதிரி ஒன் சைட் மார்க்கெட்டில் இதுக்குள்ளே வந்துடும். ஓகே, இவரோட இதை மார்க்கெட்டை கன்வெர்ட் பண்ண பூமிங் மார்க்கெட்டு ஒரே நாள் ஒரே ஒரு மணி நேரம் தூக்கிடுவான். இதுக்குள்ளே வரும்போது லாஸ்லாம் கூட கீழே கீழே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு வரும். சூப்பர், திசாபதி நல்லா இருந்தால் கூட பெரிய வளர்ச்சி இருக்காது. ஓகே, ஸோ இந்த திதி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா திதியில் பாதி காரணம். இப்போ நான் என்ன சொல்லுறேன்னா உங்கள் தெரியாத திதி பொருளாதாரத்தை கொடுக்கல, அப்போ உங்கள் கர்ணனால் செகண்ட் ஹாஃப்ல தான் வேலை செய்வார். ஓகே, கர்ணம் இங்கே தான் வேலை செய்யும். இங்கே என்ன நீங்கள் வந்து இயக்கணும், கர்ணம் என்ன அதிபதியாக இருந்தாலும் அவர் எதுவாக இருந்தாலும் இங்கே தான் வேலை செய்வார். நான் இங்கே தான் ரெடியாக இருக்கேன், நீ என்ன பாங்கிட்ட வேலை சொல்லிட்டு இருக்கேன் பாரு, தூங்கிட்டு இருக்கேன் பாரு. அவர்கிட்ட போய் இயக்கலாம் இயக்கலாம்னு சொல்லிட்டு போய் நீங்கள் போய் மட்டும் மட்டுமே லாக் ஆகிடக்கூடாது. சரியா, இங்கே இயக்கலாம் முடியாது. கர்ணம் விரையாதிபதி அப்படிங்கிறது உங்களுடைய அதாவது கர்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1-5-1 இன்றைய கர்மம். இதாவது இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த இப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அதில் வரும். முன்ஜென்ம கர்மா தான் 12 முன்ஜென்ம கர்மானால திதிக்குள்ளே மாட்டிக்கும். திதினா செல்வநிலை, செல்வநிலையில் பாதி ஸ்திதியில் பாதி கர்ணம். புரியுதுங்களா? நான் ஏது எடுக்கிறேன்னு சும்மா வந்து நம்ம வந்து மேலோட்டமாக சொல்கிறது கிடையாது, இதுக்கெல்லாம் ரீசன் இருக்குது. ஓகே, விரையாதிபதி என்பது நீங்கள் முன்ஜென்மத்தில் என்ன பாவகணைகள் செஞ்சீங்களோ அதில் திதியில் வந்து செட்டில் ஆகிடும். அப்போ நீங்கள் எப்போ நல்லா இருக்குன்னு எப்போ கெட்டு போகணுங்கிறதுல திதி முடிவு பண்ணிடுவார். அந்த திதி முன்னாடியே நல்லதாக கொஞ்சமாவது நல்லது பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுதான் கர்ணநாதன். அந்த கர்ணநாதன் முதல்ல கெட்டு போயிட்டாருன்னா முதல்ல கெடுத்துருவார், அதுக்கப்புறம் நல்லது பண்ணுவார். ஓகே, ஸோ இதில் தான் உங்களுடைய விஷயங்கள் இருக்குது. கர்ணத்துக்குரிய தொழில்கள் என்னவோ அந்த தொழிலில் கண்டிப்பாக லாக்காக லாபமாக அந்த கர்ணநாதன் தொழில் தான் உங்களுக்கு செட் ஆகும். அப்போ உங்கள் கர்ணநாதன் செவ்வாயாக இருந்தாலும் உங்கள் லக்னத்துக்கு 4வது அதிபதியா எந்த அதிபதினு பாருங்கள், கர்ணநாதன் எடுத்துங்க, பக்காவாக இருக்கும். ஓகே சரிங்களா, செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் சூப்பராக வேலை செய்யும். ஸோ இதுதான் எடுக்கக்கூடிய முறை. இதில் இன்னும் சில டிப்ஸ் எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது, அது நான் சொன்னால் புரியாது அவங்களுக்கு, பேலன்ஸ் தெரியாமல் புரியாது. ஒரு லாஜிக்காக புரியுதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, புரியுதுங்களா?